SC College of Foods and Science, Thiruvirkadu. For admission, scacas.ac.in. For contact, 755-010-1114. ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலை கைப்பற்றிய பிறகு பஞ்ச்ஹீர் சமவெளி மட்டுமே தாலிபன்களின் வசம் சிக்காமல் இருந்தது. அதன்பின் செப்டம்பர் 6 பஞ்ச்ஹீர் மாகாணத்தில் உள்ள 7 நகரங்களில் 5 நகரங்களை கைப்பற்றியவுடன் பஞ்ச்ஹீர் மாகாணத்தை வென்றதாக தாலிபன் படைகள் அறிவித்தன. தற்போது ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய பிறகு ஆட்சி அமைக்க அரசை நிர்ணயித்துள்ளது தாலிபன்கள். தாலிபன்களின் அரசில் புதிய பிரதமராக தாலிபன்களின் மூத்த வீரர் முல்லா முகமது ஹாசன் அகுந்த் இருப்பார் என நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தாலிபன்களின் செய்தி தொடர்பாளரான சபிஹுல்லா முஜாஹித் கூறினார். முல்லா முகமது ஹாசின் அகுந்த் ஏற்கனவே 90களில் இருந்த தாலிபன் ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அதுமட்டுமல்லாமல் ஐநாவின் பிளாக் லிஸ்டிலும் அவர் உள்ளார். தாலிபன் படையின் நிறுவனர்களில் ஒருவரான அப்துல் கானி பரதார் துணை பிரதமர் பதவிக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளார். 2020 அமெரிக்க படைகள் பின்வாங்கும் மிக முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானதில் இவருக்கு மிக முக்கிய பங்கு உள்ளது. அதன்பின் முன்னாள் தாலிபன் படை தலைவர் முல்லா ஓமரின் மகனான முல்லா யாகூப் பாதுகாப்பு படை அமைச்சராக செயலாற்றுவார் என்று கூறப்படுகிறது. ஹக்கானி நெட்வொர்க்கின் தலைவர் மற்றும் தாலிபன்களின் துணைத் தலைவராக இருக்கும் சிராஜுதீன் ஹக்கானி என்பவர் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்படுவார் என முஜாஹித் கூறினார். சிராஜுதீன் ஹக்கானி அமெரிக்காவால் தேடப்பட்டு வரும் தீவிரவாதி ஆவார். இவரின் தலைக்கு அமெரிக்கா பல கோடிகளை சன்மானம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. மேலும் தற்போது தாலிபன்களின் தலைவரான முல்லா ஹபிதுல்லா அகுண்டா சாடாவிற்கு என்ன பொறுப்பு என்பது தெளிவாக விளக்கப்படவில்லை. 20 போருக்கு பின் ஆட்சி அமைக்கும் தாலிபன்களுக்கு இந்த முறை ஆட்சியில் பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பொருளாதார பிரச்சினை, மக்கள் போராட்டம் ஆகியவை ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். தற்போது ISK என்ற தீவிரவாத அமைப்பு தாலிபன்களின் ஆட்சிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் இருக்கும். ஆனால் தற்போது தாலிபன் ஆப்கானிஸ்தான் மக்கள் மற்றும் மற்ற நாடுகளுக்கு 20 முன்னால் செய்த கொடுமைகளை மீண்டும் செய்ய மாட்டோம் என உறுதிப்படுத்துவதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனாலும் நாட்டின் பிற இஸ்லாமிய கொள்கைவாதிகளை அரசின் அமைச்சராக இருக்க வாய்ப்பளிப்பதாக கூறினார். மேலும் முஜாஹித் இந்த அரசை பற்றி கூறிய போது தற்போது அமைக்கப்படும் அரசு தற்காலிக அரசு என கூறியுள்ளார். அமெரிக்காவால் தேடப்பட்டு வரும் தீவிரவாதி மற்றும் ஐநாவால் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்கும் ஒருவரை கொண்டு அமையும் ஆட்சி 20 முன்னால் இருந்த ஆப்கானிஸ்தானின் நிலையை மீண்டும் கொண்டு வருமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கவே செய்கிறது.